تعبدون فورب السماء والأرض إنه لحق مثل ما أنكم تنطقون صدق الله العلي العظيم قال النبي صلى الله عليه وسلم في دعائه اللهم اجعل أوسع رزقك علي عند كبر سني وانقطاع عمري أو كما قال صلى الله عليه وسلم கண்ணியத்திற்குரியவர்களே, மனிதர்களுடைய வாழ்க்கையிலே மிகவும் அத்தியாவசியமானது அவர்கள் உண்ணக்கூடிய உணவுப் பொருட்கள். அல்லாஹ்வின் மூலமாக வழங்கப்படக்கூடிய இந்த ரிஸ்க், இது மனித வாழ்க்கையில் மிக முக்கியமான அங்கம் வகிக்கிறது. உணவை பொறுத்தவரையிலும் அது அத்துணை பேருக்கும் அல்லாஹ் தான் கொடுக்கிறான் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உலகத்தில் வாழக்கூடிய அத்துணை நபர்களுக்கும் அல்லாஹ் தான் உணவளிக்கிறான். உலகத்திலே சிலர் பொருளாதாரத்திலே மேலிடத்தில் இருக்கலாம், சிலர் தாழ்ந்திருக்கலாம். இன்னல்லாஹ யபுஸுத்து ருஸ்க லிமன் யஷா வயக்திர், அல்லாஹ் தான் நாடியவருக்கு ரிஸ்கை விசாலமாக கொடுக்கிறான், இன்னும் தான் நாடியவருக்கு அளந்தும் கொடுக்கிறான். தன்னை ஏற்றுக்கொண்டவர்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அத்துணை பேருக்கும் அல்லாஹ் உணவளிக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், மா அஹதுன் அஸ்பர அலா அதா ஸமிஅஹு மினல்லாஹ், அல்லாஹ்வை விட பொறுமையாளன் வேறு யாரும் கிடையாது. ஒருவருக்கு துன்புறுத்தக்கூடிய வாசகங்களை எல்லாம் கேட்டுவிட்டு, ஒருவருடைய பேச்சின் காரணமாக மனவேதனைப்பட்டு துன்புறுத்தப்பட்டு, அந்த வேதனையில் அல்லாஹ்வை விட சபூர் செய்பவர்கள், பொறுமை செய்பவர்கள் யாருமே இருக்க முடியாது. ஏனென்று சொன்னால், உலகத்திலே இப்படிப்பட்டவர்களும் வாழ்கிறார்கள். அவர்கள் அல்லாஹ்வுக்கு குழந்தை இருக்கிறது என்றும், அல்லாஹ்வுக்கு பிள்ளைகள் இருக்கிறது என்றும், அல்லாஹ்வுக்கு குமாரர்களை வர்ணித்து சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அது அல்லாஹ்வுக்கு மிகுந்த வேதனை அளிக்கக்கூடியது. ஆனாலும் கூட அல்லாஹு தஆலா சும்ம யுஆஃபீஹிம் வயர்சுக்குஹும், அல்லாஹ் அவர்களுக்கும் உணவளிக்கிறான், அவர்களுக்கும் ஆஃபியத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கிறான். இது அல்லாஹ்வுடைய மாபெரும் அருள்கொடை. தன்னை ஏற்றுக்கொண்டவர்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அத்துணை பேருக்கும் உணவளிக்கிறான். ஆனால் இன்று உலகத்திலே நிலைமையை பார்த்தால் பஞ்சம், பல இடங்களில் பசியும் பட்டினியும். இந்த ஆண்டு ஐநா சபை பட்டினி இல்லாத உலகத்தை உண்டாக்குவோம் என்கிற கோஷத்தோடு பலவிதமான திட்டங்களை அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். பெரும்பாலான பேர்கள் சொல்லக்கூடிய காரணம் மக்கள் தொகை பெருக்கம்தான் பசிக்கும் பட்டினிக்கும் வறுமைக்கும் ஏழ்மைக்குமான காரணம் என்று. ஆனால் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுவான், வலா தக்துலு அவுலாதகும் ஹஷியத இம்லாக், வலா தக்துலு அவுலாதகும் ஹஷியத இம்லாக். அய்யாமுல் ஜாஹிலியாவிலே குழந்தைகளை உயிரோடு புதைப்பார்கள். எதற்காக? இந்த குழந்தை என்னோடு வாழ்ந்தால் அந்த குழந்தைக்கு நான் சோறு போட முடியாது, அந்த குழந்தைக்கு நான் உணவளிக்க முடியாது. ஏழ்மையை பயந்து, வறுமையை பயந்து கொலை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ் சொல்லுவான், லா தக்துலு, நீங்கள் கொலை செய்யாதீர்கள், நஹனு நர்சுகுஹும் வ இய்யாகும், நாங்கள் தான் அவர்களுக்கும் உணவளிக்கிறோம், உங்களுக்கும் உணவளிக்கிறோம். வறுமையை பயந்து பிள்ளைகளை கொல்லாதீர்கள், உணவளிப்பவர்கள் நாங்கள். ஆனால் இன்று பெரும்பாலும் ஏற்படக்கூடிய பட்டினிகளுக்கு காரணமாக மக்கள் தொகை பெருக்கத்தை மட்டுமே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நிர்வாகத்தில் ஏற்படக்கூடிய குறைபாடுகள், செய்ய வேண்டிய அமல்படுத்த வேண்டிய திட்டங்களில் ஒழுங்கான கவனமின்மை. இந்த நாட்டிலே இந்தியாவில் மட்டும் ஒவ்வொரு நாளும் 38 கோடி நபர்கள் இரவு உணவு இல்லாமலேயே தங்களுடைய வாழ்க்கையை கழிக்கிறார்கள் என்று சொல்லும் ஆய்வு. 38 கோடி நபர்கள். அதே போன்று 18 கோடி நபர்கள் பகல் உணவு இல்லாமல் கழிக்கிறார்கள். 30 கோடி நபர்கள் இரவு உணவு இல்லாமலும், 18 கோடி மக்கள் பகல் உணவு இல்லாமலும் தங்களுடைய வாழ்க்கையை கழித்து கொண்டிருக்கிறார்கள். லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் பசியிலும் வறுமையிலும் பட்டினியிலும் தங்களுடைய ஒட்டிய வயிறோடு அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு நிலையிலே பசியின் காரணமாக, பட்டினியின் காரணமாக பலவிதமான இழப்புகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்வார்கள், அல்லாஹும்ம இன்னி அவுது பிக்க மினல் குஃப்ரி வல் ஃபக்ரி, யா அல்லாஹ், இறை நிராகரிப்பை விட்டும் என்னை பாதுகாத்து விடு, வறுமையை விட்டும் என்னை பாதுகாத்து விடு. அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டிய ஒரு துவா. இறை நிராகரிப்பையும் வறுமையையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றிணைத்து கூறினார்கள். ஏனென்றால், வறுமை வந்து விட்டால் அவன் மார்க்கத்தை விட்டு விடுவான், ஈமானை விட்டு விடுவான், அப்படிப்பட்ட மோசமான ஒரு நிலைக்கு போய்விடுவான். அந்த அளவுக்கு வறுமையும் பஞ்சமும் பசியும் பட்டினியும் ஒரு பக்கம் இருந்தால் கூட நாட்டிலே இப்படிப்பட்டவர்களும் இருக்கிறார்கள், கோடீஸ்வரர்கள்.
பல நூறு கோடிகளுக்கு சொந்தக்காரர்கள், பல ஆயிரம் கோடிகளுக்கு சொந்தக்காரர்கள், தங்களுடைய ஒவ்வொரு திருமணத்திலும் கூட பல நூறு கோடிகள் செலவு செய்யப்படுகிறது. அரசியல்வாதிகள், பெரும் பெரும் தொழிலதிபர்கள் பல நூறு கோடிகள் ஒரு திருமணத்திற்காக செலவு செய்யப்படுகிறது. ஒரு இல்லத்தினுடைய திருமணத்தினுடைய அழைப்பிதழுக்காக மட்டும் செலவு செய்த பணம் 6 கோடி, 6 கோடி பணம். இன்னொரு திருமணம் எப்படி நடந்தது? ஒரு அழைப்பிதழுக்கு மட்டுமான ஆகக்கூடிய செலவு 6 லட்சம், 6 லட்சம் ஒரு அழைப்பிதழுக்கு ஆகக்கூடிய செலவு. அப்படியானால் திருமணத்திற்கு எவ்வளவு செலவாகும்? ஏறத்தாழ 700 கோடி செலவு செய்தார்கள். ஒரு திருமணத்திற்கு 700 கோடி செலவு செய்தார்கள். உத்தரகாண்டிலே ஒரு திருமணம் நடந்தது, மலைப்பகுதியிலே. அதில் எவ்வளவு செலவானது என்பதை, அங்கு எவ்வளவு விரயமானது என்பதை வைத்து கண்டுகொள்ளலாம். அங்கு விரயமான உணவுப் பொருட்கள் மட்டுமே. பிறகு அந்த குப்பைகளை அள்ளி மலையிலே தூக்கி வீசும் பொழுது அதனுடைய எடை மட்டும் 200 டன். வீண் விரயம் செய்யப்பட்ட உணவுகள் குப்பைகள் 200 டன், ஆடம்பரத்தினுடைய உச்சம். அப்படிப்பட்ட நிலையிலும் கோடீஸ்வரர்கள் ஒவ்வொரு வைபவத்திற்கும் பல நூறு கோடி செலவழிக்கக்கூடிய நிலை ஒரு பக்கம் என்றால், பல கோடி மக்கள் ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலை. இதை ஒழுங்கான முறையில் நிர்வகிக்காததின் காரணமாக சமீபத்திலே சர்வதேச உணவுக் கொள்கை ஆராய்ச்சி மையம் ஒரு சர்வேயை வெளியிட்டது. உலகத்திலேயே பட்டினியின் மூலமாக தரவரிசை பட்டியல், மொத்தம் 117 நாடுகள், அதில் இந்தியாவுக்கு கிடைத்த ரேங்கு 102. மொத்தம் 117 நாடுகள், அதில் இந்தியாவுக்கு கிடைத்த ரேங்கு 102. இந்த அளவுக்கு மோசமான ஒரு நிலை. ஆனால் ஆட்சியாளர்கள் தங்களை பற்றி பேசிக்கொள்வதெல்லாம் எப்பொழுதுமே எல்லை பகுதியை பற்றியும், இந்த நாடு இந்த தேசம் எப்பொழுதுமே ஆபத்தில் இருப்பது போன்றும் ஒரு துணியை உணரக்கூடிய விதத்திலே மக்களிடத்திலே பேசிக்கொண்டிருக்கிறார்கள். நாட்டினுடைய நிலைமைகள், மக்களுடைய நிலைகள், மக்களுடைய நிலைமைகளுடைய பசி நிலைமைகள், அவர்களுடைய பொருளாதார நிலைகள் எப்படி இருக்கிறது என்பதை கொண்டு கண்டுகொள்வதே கிடையாது. காஷ்மீரை பற்றியும் நாட்டினுடைய பாதுகாப்பு விஷயத்திலே ஒரு அளவு கடந்து மக்களுக்கு மத்தியிலே தங்களைத்தான் இந்த தேசத்திற்கு பாதுகாப்பாளர்களை போன்று காட்டிக் கொள்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே மக்கள் தங்களுடைய வயிற்றுக்கு உணவில்லாமல் இறந்து கொண்டிருக்கிறார்கள். எத்துணை திட்டங்களை அமல்படுத்தலாம், எத்துணை திட்டங்களை அமல்படுத்தலாம். அல்லாஹ் சொல்லுவான், மார்க்கத்தினுடைய பார்வையிலே ஹலாலான வருமானம் கட்டாயம் தேவை. அதே சமயத்திலே நம்முடைய திறமையின் மீது மட்டுமல்ல நம்பிக்கை, நம்முடைய கடைகளின் மீது மட்டுமல்ல நம்பிக்கை, நம்முடைய வியாபாரத்தின் மீது மட்டுமல்ல நம்பிக்கை, நம்முடைய விவசாயத்தின் மீது மட்டுமல்ல நம்பிக்கை. எங்களுடைய திறமையினால் நாங்கள் சம்பாதித்து விடுகிறோம் என்பது கிடையாது. ஹலாலான முறையில் பொருளீட்ட வேண்டும் என்பது கண்டிப்பாக. அதே சமயத்திலே மக்கள் அல்லாஹ்வை சார்ந்திருக்க வேண்டும், வேறு யாரையும் சார்ந்திருக்க தேவையில்லை. யார் உணவளிப்பார்? எங்களுடைய வயிற்றை நிரப்புபவர்கள் யார்? முஸ்லீம்களுடைய உண்மையிலேயே ஈமான் இருந்தால் அவர்களுடைய மனது, அவர்களுடைய உள்ளம் அல்லாஹுவோடு இணைந்திருக்கும். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுவான், வஃபில் அர்தி ஆயாத்துல் லில் மூக்கினீன் வஃபி அன்ஃபுஸிக்கும் அஃபலா துபுஸிரூன் வஃபி ஸமாஇ ரிஸ்குக்கும் வஃபி ஸமாஇ ரிஸ்குக்கும் மமா துஅதூன். இன்று பொதுவாக மக்கள் நினைத்துக் கொள்வது, இந்த நிலம் என்னுடையது, இந்த கடை என்னுடையது, இந்த சொத்து என்னுடையது, இந்த உழைப்பு என்னுடையது, என்னுடைய உடல் உழைப்பு, இது என்னுடைய திறமை. அல்லாஹ் சொல்லுவான், வஃபில் அர்தி ஆயாத்துல் மூக்கினீன், இந்த நிலங்கள், இந்த பூமி உங்களுடைய சொத்துக்களாகட்டும் எதுவாகட்டும், இந்த பூமி எல்லாம் உங்களுடையது. உங்களுடைய திறமையை பறைசாற்றுவதற்காக அல்ல, அல்லாஹ்வுடைய திறமையை பறைசாற்றுவதற்காக. வஃபில் அர்தி ஆயாத்துல் மூக்கினீன், இந்த பூமியிலே உறுதி கொள்ளக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் நிறைய அத்தாட்சிகளை வைத்திருக்கிறான். இதிலே உங்களுடைய பொருளாதார திறமையை காட்டுகிறோம் என்று நினைக்காதீர்கள். இதில் அல்லாஹ்வுடைய வல்லமை வெளிப்படுகிறது. இந்த பூமியிலே, இந்த பூமியின் மூலமாக அல்லாஹு தஆலா தன்னுடைய குதிரத்தை, தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறான். வஃபி அன்ஃபுஸிக்கும் அஃபலா துபுஸிரூன், உங்களுக்குள்ளேயும் நீங்கள் சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா? இது எங்களுடைய திறமை, எங்களுடைய உழைப்பு அல்ல. வஃபி அன்ஃபுஸிக்கும் அஃபலா துபுஸிரூன், நீங்கள் சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா? நீங்கள் சிந்தித்து உணர மாட்டீர்களா? அல்லாஹுடைய வல்லமையை நினைத்து பார்ப்பதற்காகத்தான் உங்களுடைய உடலும் இந்த சொத்துக்களும் இந்த பூமியும். எங்களுக்கு சாப்பாட்டுக்கான வழி எங்கே? அல்லாஹ் அடுத்து சொல்லுவான், வஃபி ஸமாஇ ரிஸ்குக்கும், உங்களுடைய உணவு வானத்திலே இருக்கிறது. உங்களுடைய உணவுக்கான ஏற்பாடு வானத்தில்,
அல்லாஹு தஆலா முடிவு செய்து வைத்திருக்கிறான். யாருக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும், எப்படி கொடுக்க வேண்டும், எந்த நேரத்தில் கொடுக்க வேண்டும், எவ்வளவு கொடுக்க வேண்டும், இதையெல்லாம் அல்லாஹ் முடிவு செய்து வைத்திருக்கிறான். வானத்தில் இருக்கிறது உங்களுக்கான ரிசுக்கு, நீங்கள் அல்லாஹ்வை சார்ந்திருங்கள். உங்களுடைய உணவுக்கு, உங்களுடைய பசிக்கு, என்னுடைய பசி, என்னுடைய பட்டினி, என்னுடைய பிள்ளைகளுடைய பட்டினி, எங்கிருந்து நான் சோறு போடுவேன், பயப்படாதீர்கள். வலா தக்துலு, வறுமையை பயந்து பிள்ளைகளை கொல்லாதீர்கள், குழந்தைகள் பெறுவதை நிறுத்தாதீர்கள். அல்லாஹ்வோடு சார்ந்திருங்கள், அல்லாஹ் உங்களுக்கு உணவளிப்பான், அல்லாஹ் உங்களுக்கு ரிசுக் கொடுப்பான். அல்லாஹ் எந்த வகையிலும் நம்பிக்கை வைத்தவர்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவான், உணவுக்கு எத்தனையோ வகைகள் உண்டு, ரிசுக் கொடுப்பதற்கு அல்லாஹ்வுக்கு பெரிய கஷ்டம் கிடையாது. உலகத்திலே கோடான கோடி ஜீவராசிகள், கடலிலும் சரி தரையிலும் சரி எத்தனையோ ஜீவராசிகள், அல்லாஹு தஆலா எப்படியெல்லாம் உணவு கொடுக்கிறான். சாதாரண எறும்பை பாருங்கள், அல்லாஹ் உணவு கொடுக்கவில்லையா, அந்த எறும்பு நம்முடைய கையில் கூட பிடிக்க முடியாது, அவ்வளவு சின்ன எறும்பு. அந்த எறும்புக்கும் அல்லாஹ் உணவு கொடுக்கிறான். எத்தனையோ பள்ளிகளுக்கு பாத்ரூமிலே உணவு கொடுத்து கொண்டிருக்கிறான், எங்கே கழிவுகள் போகிறதோ அங்கே உணவு கொடுத்து கொண்டிருக்கிறான். சிந்தித்து பார்த்தால் திகைத்து போய்விடுவோம். அல்லாஹ்வுடைய இந்த ஏற்பாட்டிலே, அல்லாஹ்வுடைய இந்த ஏற்பாட்டிலே உலகத்திலே அத்துணை ஜீவராசிகளுக்கும் அல்லாஹ் உணவளிக்கிறான். ஆனால் அல்லாஹ்வை நம்பியவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுவான், வமன் யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா வயர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தசிப். ஒமை எத்தக்கில்லா, யார் அல்லாவை அஞ்சி நடந்து கொள்வார்களோ, யாரிடத்திலே தக்குவா இருக்குமோ, யாரிடத்திலே இரையச்சம் இருக்குமோ, யாருடைய வாழ்க்கையில் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய நல்ல தன்மை இருக்குமோ, எந்த நிலையிலும் அல்லாஹ் ரசூலுக்கு மாறு செய்ய மாட்டார்கள். தங்களுடைய தொழுகைகள் விஷயத்திலே, தங்களுடைய நோன்பு விஷயத்திலே, தங்களுடைய ஜகாத் விஷயத்திலே, தங்களுடைய ஹஜ்ஜினுடைய விஷயத்திலே, தங்களுடைய பொருளாதாரத்தை சம்பாதிக்கக்கூடிய விஷயத்திலே, தங்களுடைய குடும்ப விவகாரங்களிலே, தங்களுடைய சமூக பிரச்சனைகளில் எதிலேயும் அல்லாவை ஒதுக்கிவிட மாட்டார்கள். ஒமை எத்தக்கில்லா, எல்லா நிலையிலும் யார் அல்லாவை அஞ்சிக் கொள்கிறார்களோ, ஒமை எத்தப்பில்லா, அல்லாஹு தாலாவை யார் அஞ்சி நடக்கிறார்களோ, அல்லாஹு தாலா அவர்களுக்கு பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வை ஏற்படுத்துகிறான். எத்துணை பிரச்சனைகள் இருக்கிறது உங்களுக்கு, பொருளாதாரத்தில் பிரச்சனையா, குடும்பத்திலே பிரச்சனையா, பிள்ளைகளில் பிரச்சனையா, மனைவிகளோடு பிரச்சனையா, மக்களோடு அத்துணை பிரச்சனைகளுக்குமான தீர்வு அல்லாஹ் சொல்லுகிறான். ஒமை எத்தக்கில்லா, யாரிடத்தில் இரையச்சம் இருக்கிறதோ, அல்லாஹ்வுக்கு அஞ்சு வாழக்கூடிய தன்மை யாரிடத்தில் இருக்கிறதோ, எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் வெளியாகக்கூடிய இடம் இருக்கிறது. வயர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தசிப், அறியாத புறத்திலே உணராத விதத்தில் அல்லாஹ் அவருக்கு உணவளிக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லுவான். இரையச்சத்தை கொண்டு மட்டுமே அவர் உணராத விதத்தில், நினைப்பை பார்த்திருக்க மாட்டார் அல்லாஹ் எனக்கு இப்படி ரிசுக் கொடுப்பான் என்று. எத்தனையோ பேருக்கு அல்லாஹ் அப்படி ரிசுக்கை கொடுத்து கொண்டிருக்கிறான், எத்தனையோ பேருடைய வாழ்க்கையை அல்லாஹு தஆலா கண்ணியமாக வைத்துக் கொண்டிருக்கிறான் அவர்களுடைய இரையச்சத்தின் காரணமாக. வயர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தசிப், அவர்களுடைய அந்த தக்குவாவின் காரணமாக உணராத விதத்தில், அவர்கள் சிந்தித்து பார்க்காத விதத்தில், நினைத்து பார்க்காத விதத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு ரிசுக்கை கொடுக்கிறான். ஒரே ஒரு தன்மை தக்குவா என்கிற ஒரு நிலை மட்டும். ஒரு குடும்பத்தினருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் சொன்னார்கள், அவர்களுடைய கஷ்டங்களை முறையிட்டார்கள். உமை யத்தகில்லா யஜ்அல் லஹு மக்ரஜா என்கிற வசனத்தை ஓதி காட்டினார்கள். தன்னுடைய பிள்ளையை காணவில்லை, தங்களுடைய கஷ்டத்தை. அதற்கு பிறகு அல்லாஹு தஆலா அவர்களுக்கு பிள்ளையையும் கொடுத்தான், செல்வத்தையும் கொடுத்தான். சொல்லுவார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து இதை சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு பிள்ளைகளையும் திருப்பி கொடுத்தான், அதே போன்று செல்வத்தையும் கொடுத்தான். ஏனென்றால் அல்லாஹுடைய அச்சம் காரணம். அதே போன்று மார்க்கத்தினுடைய பல அமல்களில் அல்லாஹ் ரிசுக்கை வைத்திருக்கிறான். யார் சொந்த பந்துக்களை சேர்ந்து வாழ்வார்களோ அல்லாஹு தஆலா அவருக்கு ரிசுக்கை விசாலமாக கொடுப்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். சொந்த பந்துக்களோடு சேர்ந்து வாழ்ந்தால் சண்டைகளை ஒதுக்கிவிட்டு, கருத்து வேற்றுமைகளை ஒதுக்கிவிட்டு, சொந்த பந்துக்களோடு சேர்ந்து வாழ்பவர்களுக்கு அல்லாஹ் விசாலமான ரிசுக் கொடுப்பான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாதா, வாக்குறுதி. அதே போன்று பல அமல்கள், பல துவாக்கள், இதன் மூலமாக உங்களுடைய ரிசுக்கிலே, உணவிலே அபிவிருத்தியும் வரக்கத்தும் ஏற்படும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான்,
தொழுகையை ஒழுங்காக தொழுங்கள், உங்களுடைய குடும்பத்தாரையும் தொழுகையை கொண்டு ஏவுங்கள். நஹ்னு நர்ஸுகு லா நஸ்அலுக ரிஸ்கா நஹ்னு நர்ஸுகு, உங்களிடத்திலே உங்களுக்கு கூட ரிஸ்கை நாம் கேட்க மாட்டோம். லா நஸ்அலுக ரிஸ்கா, உங்களிடத்திலே உங்களுக்கான உணவை கொடுங்கள் என்று நாம் கேட்பதில்லை. நஹ்னு நர்ஸுகு, நாம் தான் உணவளிக்கிறோம், நான் உனக்கு உணவளிக்கிறேன், நீங்கள் தொழுங்கள், தொழுகையில் உறுதியாக இருங்கள், உங்களை சார்ந்தவர்களையும் தொழுகையை கொண்டு ஏவுங்கள், தொழச் சொல்லுங்கள், அல்லாஹ் ரிஸ்கை கொடுப்பான். தொழுகையிலே அல்லாஹ் ரிஸ்கை வைத்திருக்கிறான், இறையச்சத்திலே அல்லாஹ் ரிஸ்கை வைத்திருக்கிறான், சொந்த பந்துக்களை சேர்ந்து வாழ்வதில் அல்லாஹ் ரிஸ்கை வைத்திருக்கிறான். பசியும் பஞ்சமும் பட்டினியும் மிக கொடூரமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்வார்கள், அல்லாஹும்ம இன்னி ஆவுது பிக்க மினல் ஜூ, யா அல்லாஹ் என்னை பட்டினியை விட்டும் பாதுகாத்துடு. ஃபஇன்னஹு பிஸ்ஸல் தஜி, கூட இருப்பதில் அது மாதிரி மோசமானது எதுவும் கிடையாது. பட்டினியிலே மனிதன் அத்துணையும் விட்டு விடுவான், எல்லாவற்றையும் திறந்து விடுவான், அப்படி அவள் அப்படிப்பட்ட நிலைக்கு கொண்டு போய் சேர்த்து விடும். பட்டினி அவ்வளவு மோசமானது, வறுமையும் பசியும் அவ்வளவு மோசமானது, ஆனால் சில அமல்களின் மூலமாக அவருடைய ரிசுக்கு எங்கோ சென்று விடும், எங்கோ சென்று விடும். தொழுகைக்கு மட்டுமல்ல, தொழுகைக்கான ஒவ்வொரு காரியத்திலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்காக ஒழு செய்தார்கள், ஒழு செய்துவிட்டு துவா செய்தார்கள், அல்லாஹும் அக்ஃபிர்லி தம்பி வவஸ்ஸி அலி ஃபி தாரி வபாரிக்லி ஃபி ரிஸ்கி, யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக, என்னுடைய வீட்டிலே விசாலத்தை கொடுப்பாயாக, என்னுடைய உணவிலே பரக்கத் கொடுப்பாயாக. ஒழு செய்த பிறகு கூட வீட்டில் எனக்கு விசாலம் கிடைக்க வேண்டும், என்னுடைய வீடு எனக்கு தோதுவாக விசாலமாக இருக்க வேண்டும், எனக்கு ரிஸ்க்கு பரக்கத்தாக கிடைக்க வேண்டும். ஒழு செய்யும் பொழுது, தொழுகையை முடித்து விட்டு வெளியே போகும் பொழுது, பள்ளிவாசலை விட்டு வெளியே போகும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த துவா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபதலிக், யா அல்லாஹ் உன்னுடைய அருள்களை நான் கேட்கிறேன். தொழுகையை முடித்து விட்டு வெளியே போகும் பொழுது அல்லாஹ்விடத்திலே ரிஸ்கை கேளுங்கள், பள்ளியிலே தொழுங்கள், அல்லாஹ்விடத்தில் ரிஸ்கை கேளுங்கள், வெளியிலே செல்லுங்கள், உங்களை வியாபாரத்திற்கு செல்லுங்கள், அல்லாஹ் பரக்கத்தாக்கி வைப்பான், உங்களுடைய செல்வத்திலேயும் ரிஸ்கிலும் பரக்கத்தை ஏற்படுத்தி வைப்பான். பல பேருக்கு இப்படிப்பட்ட சிந்தனை இருக்கும், என்னுடைய வயோதிபத்தில் என்ன ஆவது, என்னுடைய பிள்ளைகள் என்னை கவனிக்கவில்லையானால், அல்லது எனக்கு பிள்ளைகளே இல்லை என்று சொன்னால், என்னுடைய வயது தளர்ந்த நிலையில் என்னுடைய நிலை என்னவாகும், எனக்கு யார் ரிஸ்க் கொடுப்பார், அல்லாஹ் கொடுப்பான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கும் துஆ செய்தார்கள், அல்லாஹும்ம ஜஅல் அவ்ஸா ரிஸ்கிக்கு அலைய இந்த கிபரி சின்னி வன் கிதாஇ உம்ரி, யா அல்லாஹ் தள்ளாத வயதிலே, வயது முதிர்ந்த சமயத்திலே எனக்கு விசாலமான ரிஸ்கை தருவாயா, அல்லாஹும் மஜால் அவுசா ரிஸ்கிக்கு அலைய இந்த கிபரி சின்னி வன் கிதாஇ உம்ரி. அழகான துவா, சிறிய துவா, யாருக்கும் பயப்பட தேவையில்லை, யாரையும் எதிர்பார்த்தும் இருக்க தேவையில்லை, எப்படிப்பட்ட காலத்திலும் மரணம் வரையிலும் இரணத்தை தருவது ரப்புல் ஆலமீன். அல்லாஹுவிடத்திலே கேட்க பழக வேண்டும், அல்லாஹ் விசாலமாக கொடுப்பான். நம்முடைய ஒவ்வொரு அமல்களின் மூலமாக, ஒவ்வொரு துவாவின் மூலமாக நம்முடைய பஞ்சத்தை, பசியை, பட்டினியை, நம்முடைய குடும்பத்தை விட்டுமே விளக்க முடியும். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மரண சமயத்தில் வியாதியில் படுத்திருக்கிறார்கள். அப்பொழுது உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு வந்தார்கள், அவர்களுடைய ஆட்சி நடந்து கொண்டிருந்தது. என்ன வியாதி, மா தஷ்தகி என்று கேட்டார்கள், உங்களுக்கு என்ன வியாதி என்று சொன்னார்கள். துனூபி, என்னுடைய பாவங்கள் தான் எனக்கு வியாதி என்றார்கள். பிறகு கேட்டார்கள், எதை ஆதரவு வைக்கிறீர்கள், ரஹ்மத்த ரப்பி, என்னுடைய ரப்பினுடைய ரஹ்மத்தை நான் ஆதரவு வைக்கிறேன். அவர்கள் சொல்லக்கூடிய பதில் கேட்டார்கள், அலா அதுலு லக்க தபி, டாக்டரை கூப்பிடட்டுமான்னு கேட்டாங்க. சொன்னாங்க, இவனும் சௌத் அத் தபீபு அம்ரதனி, டாக்டர் தான் எனக்கு வியாதியை கொடுத்திருக்கிறார், டாக்டர் தான் எனக்கு வியாதியை கொடுத்திருக்கிறார். கேள்வியும் பதிலையும் பாருங்கள், எல்லாவற்றையும் அல்லாஹ்வுடன் இணைக்கிறார்கள். இமாம் இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய தஃப்சீரிலே பல அறிவிப்பாளர்கள் வரிசையின் மூலமாக இந்த நிகழ்ச்சியை பதிவு செய்வார்கள். கடைசியாக கேட்டாங்க, உங்களுக்கு ஏதாவது பென்ஷன் கொடுக்கட்டுமா அரசாங்கத்தின் மூலமாக. சொன்னாங்க இப்னு மசூத், லா ஹாஜத் அலி ஃபீஹா, எனக்கு அதில் எந்த தேவையும் இல்லை.
நீங்கள் இப்பொழுது மரணிக்க போகிறீர்கள், அரசாங்கத்தின் மூலமாக கொடுக்கக்கூடிய அந்த பணம் பென்ஷன் உங்களுடைய பிள்ளைகள் நிறைய பொம்பளை பிள்ளைங்க இருந்தாங்க அந்த பெண்களுக்கு போதுமானதாக இருக்குமே என்று யோசனை சொன்னார்கள் ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்பொழுது அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொன்னார்கள், எனக்கும் அந்த பணம் தேவையில்லை, என்னுடைய பிள்ளைகளுக்கும் அந்த பணம் தேவையில்லை. ஏனென்று சொன்னால் நான் அந்த பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் இரவிலே சூரத்துல் வாக்கியா ஓதும் பழக்கி இருக்கிறேன், கற்றுக் கொடுத்திருக்கிறேன். ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கரா சூரத்தல் வாக்கியாத்தி குல்ல லைலத்தின் லம் துஸிபுஹு ஃபாக்கத்துன் அபதா, யார் ஒவ்வொரு இரவிலும் வாக்கியா சூராவை அத்தியாயத்தை ஓதுவாரோ அவருக்கு வறுமை ஒரு காலம் அண்டாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்னுடைய பிள்ளைகளை சூரத்துல் வாக்கியா ஓத பழக்கி இருக்கிறேன், அவர்கள் அதை ஓதுவார்கள், உங்களுடைய பென்ஷன் உங்களுடைய பணம் எதுவும் எங்களுக்கு தேவையில்லை என்று ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள் என்றார். ரிஸ்க் என்பது நாம் சார்ந்திருக்க வேண்டிய இடம் நம்முடைய திறமையின் மீதோ நம்முடைய உழைப்பின் மீதோ நம்முடைய வியாபாரத்தின் மீதோ நம்முடைய விவசாயத்தின் மீதோ அல்ல. எல்லாவற்றையும் செய்ய வேண்டும், கஸ்புல் ஹலால் கட்டாயம், ஹலாலை சம்பாதிக்க வேண்டும். ஆனால் நாம் சார்ந்திருப்பது அல்லாஹ்வோடு, எங்களுடைய திறமையை கொண்டு அல்ல, எங்களுடைய வியாபாரத்தை விவசாயத்தை உத்தியோகத்தை கொண்டு அல்ல, அல்லாஹ்வோடு நாங்கள் இணைந்திருக்கிறோம். அல்லாஹ் கொடுக்கிறான், எங்களுடைய தொழுகையின் காரணமாக, எங்களுடைய இறையச்சத்தின் காரணமாக, நாங்கள் அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக நடப்பதின் காரணமாக பெற்றுக்கொள்கிறோம் என்கிற நம்பிக்கை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்துணை துவாவை கேட்டார்களோ அத்துணை துவாக்களையும் நம்முடைய வாழ்க்கையில் பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். எவ்வளவு பஞ்சம் பசி பட்டினி வந்தாலும் இன்ஷா அல்லாஹ் நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் அந்த பஞ்சத்தை விட்டும் பாதுகாப்பான். அல்லாஹு தஆலா நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் பசி பஞ்சி பஞ்சம் பட்டினியை விட்டும் பாதுகாத்தல்வானாக. இந்த நாட்டிலும் மக்களுடைய பஞ்சத்தை பட்டினியை போக்கியல்வானாக. உலக மனித சமுதாயத்திற்கு அத்துணை பேருக்கும் விசாலமான ரிசுக்கையும் முழுமையான ஹிதாயத்தையும் ரப்புல் ஆலமீன் கொடுத்தல்.